ஓம் நம சிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஷேவினை பில்லி ஷூன்யம் ஏவல் இந்த பேய் பிசாசு இந்த மாதிரியான விஷயங்களால் உடல் அளவில் பாதிக்கப்பட்ட நபர்கள் அவங்க எப்படி அதிலிருந்து மீண்டு வரணும் அதுக்கான ஒரு ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு தாயத்தை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோட சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீவினை பில்லி ஷூனியோ ஏவல் மாதிரி இந்த காற்று கருப்பு பேய் பிசாசினால உடல் அளவில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போகிறது இல்லைன்னா ரொம்ப பருமனாகிறது இந்த பசி இல்லாமல் இருக்கிறது அதிக தூக்கம் அதிக உடல் சோர்வு இந்த மாதிரியெல்லாம் ஒரு சில விஷயங்களால் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதாவது தீய சக்தியினால் சரிங்களா அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருவோண நட்சத்திர நாளன்னைக்கு சிரியா நகையினுடைய வேறை வந்து பிடுங்கி காப்பு அதாவது சிரியானகை மூலிக்கு காப்பெல்லாம் கட்டி தூபதீபங்கள்லாம் கொடுத்து முறையாக படையிலெல்லாம் போட்டு வெண்பூசணி பழி கொடுத்து சாபம் போக்கி ஊலோக ஆயுதம் பயன்படுத்தாமல் அதனுடைய வேரை எடுத்து வந்து அதை ஒரு வெள்ளி தாயத்தில் அடைச்சி மந்திரம் அதுக்கான மந்திரம் நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா அந்த மந்திரத்தை தளவாலை இலவரித்து முறையாக அந்த தாயத்தை வச்சு படையலெல்லாம் போட்டு அந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு ஒரு உச்சரித்து பாதிக்கப்பட்ட நபருக்கு நீங்கள் கையிலேயோ இல்லை கழுத்துலையோ இடுப்புலையோ கட்டி விட்டுட்டீங்கன்னா அவர் அந்த இருந்து மிக விரைவில் மீண்டு வந்துடுவார் சரியான நண்பர்களே இதை நீங்கள் செஞ்சு பலன் அடைஞ்சு பாருங்கள் மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் வளவங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாயம் குரு வாழ்க குருவே துணை